செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் அருகே இடுப்பளவு தேங்கியுள்ள நீரில் தத்தளிக்கும் மக்களை படகு மூலம் மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அஸ்மத் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஸ்மத், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் அருகில் பல்வேறு பகுதிகள் நேற்று இரவு முதல் பெய்த அதி கனமழையின் காரணமாக மழைநீர் ஆனது அதிக அளவில் தேங்கியுள்ளது. இதனால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் தற்பொழுது மாநகராட்சி சார்பிலும் படகின் மூலம் அவர்களை மீட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் சுமார் 2000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆனால் வசித்து வந்துள்ளன. இது மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் பொதுவாகவே இந்த பகுதியில் மழையின் தேக்கமானது காணப்படும். ஆனால் தற்பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருச்சேரி காரணி இந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரானது இந்த தாழம்பூர் அடுத்துள்ள கிராமங்கள் சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் தஞ்சம் அடைந்த பிறகு செம்மஞ்சேரி பள்ளிகரணை சென்று அங்கிருந்து கடலில் கலக்கக்கூடும். தற்பொழுது இந்த தாழ்வான பகுதி என்பதாலேயே இந்த உபரி நீர் மழைநீருடன் கலந்து தற்பொழுது இந்த மழைநீர் குறையாத அளவே காணப்படுகிறது. இருப்பினும் ஆங்காங்கே பொதுமக்கள் உயரமான கட்டிடங்களிலும் தங்களை பாதுகாத்து வரும் நிலையில் படகின் மூலம் அவர்களை மீட்டு வருகின்றனர். அஸ்மத், உங்க விவரங்களுக்கு நன்றி.